அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே மே ஏழு சித்திரை இருபத்தி நான்கு பலி மன்னே நான் சொந்தம் பாராட்டும் என்னையே உனக்கு பலிதானமாக வழங்கி விடுவேனாக அவரவர் பரிபாகத்துக்கு ஏற்றாற்போன்று மக்கள் கடவுளுக்கு ஏதாவது படைக்கிறார்கள் மற்ற ஜீவ ஜந்துக்களை பலியாக கொடுப்பது கீழ்த்தரமான கொடை நல் உணவை கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி மற்றவர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது மேலானது கடவுள் மூலம் உயிர்களெல்லாம் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அது அறிவுறுத்துகின்றது தன்னையே தெய்வ காரியத்துக்கு மனமு வந்து ஒப்படைத்து விடுவது ஒப்பற்ற செயலாகும் துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன் தாயுமானவர் பலி பலின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு கொஞ்சம் கற்பனைகள்லாம் ஒரு மாதிரி போய் பயமாயிடும் ஏதோ உயிர் பலி கொடுப்பதுதான் பலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல நம்முடைய கருத்தை திருத்தி அமைக்கிறார் சுவாமிஜி பலி நான் என்ன பூஜையில இறைவனை வணங்கும் பொழுது முக்கியமான அடிப்படை அம்சங்கள் ஐந்து அதுல ஒன்று நைவேத்தியம் படைப்பது பூஜிக்கப்படுகிற இறைவனுக்கு நாம் விரும்புகிற ஒன்றை கொடுக்கணும் அது உணவு பதார்த்தமா சாப்பிடுவதா இருக்கணும் இப்ப உதாரணமா இறைவனை பூஜிக்கும் பொழுது படத்தை தொடச்சி அது விக்கிரகமா இருந்தா அபிஷேகம் பண்ணி படமா இருந்தா ஈர துணியால தொடச்சி பிறகு காய்ந்த துணியார தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு புஷ்பம் சாத்தி ஊது பத்தி காட்டி தீபாராதனை எடுக்கிறோம் அதற்கு முன்னால நெய்வேத்தியம் கொடுக்கறோம் அந்த நெய்வேத்தியம் தான் பலி அதனால கோயில்ல நுழைஞ்ச உடனே பலிபீடம் இருக்கிறத பார்க்கிறோம் அந்த பலிபீடம் முன்னாடி நம்ம விழுந்து வணங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு உள்ள போகணுங்கிறது சம்பிரதாயம் பலி என்று சொன்னா இறைவனுக்கு கொடுக்கப்படுகிற உணவு அது எத்தகைய உணவாக இருக்க போகிறது அது அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப இருக்குமா அவரவர் பரிபாகத்துக்கு ஏற்றார் போன்று மக்கள் கடவுளுக்கு ஏதாவது படைக்கிறார்கள் பூஜை பண்ணினா ஏதாவது படைக்கணும் படையல் இல்லாம நைவேத்தியம் இல்லாம பலி இல்லாம பூஜை நிறைவேறாது ஆனா எதை கொடுக்க போறாங்கிறது கொடுக்கிற பக்தனுடைய பக்குவத்தை பொறுத்தது மற்ற ஜீவ ஜந்துக்களை பலியாக கொடுப்பது கீழ்த்தரமான கொடை ஒருத்தனுக்கு மாமிச உணவுல விருப்பம் இருக்குன்னு சொன்னா அவன் ஆடு வெட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றான் ஆடு வெட்டினாதான் கோழி பலி கொடுத்தாதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு சாமியை கும்பிட்டுட்டோம் அது நம்மளை காப்பாத்திடும் அப்படின்னு நினைக்கிறான் மற்ற உயிர்களை பலியா கொடுத்து விடுகிறான் இது கீழ்த்தரமான கொடை ஏதோ கொடுக்கற இல்லைங்களை அந்த ஆட்டையோ கோழியையோ நீ வாங்குறேன்னா அதுக்கு ஏதோ செலவழிச்சிருக்க அதனால நீ ஏதோ உன்னோடது குடுக்கற அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா அது இன்னொரு உயிர் அல்லவா அந்த உயிர் எப்படி துடிக்கிறது அது செத்து போக விரும்புகிறதா இல்ல அத நீ என்ன நல்லது பெற்று விட போகிறாய் அது கீழ்த்தரமான கொடை சரி அப்ப அது வேண்டாம் பின்ன என்ன கொடுப்பது நல்லுணவை கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி நல்லுணவை கொடுக்கணும் என்னென்ன மாதிரி உணவுகள் அம்பாளுக்கு படைக்கணும் அம்பாளுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி லலிதா சகசிரநாமத்துல சொல்லிருக்கு குடான்னம்னு சொன்ன சக்கர பொங்கல் அப்படி ஒரு ஏழு எட்டு வகை உணவுகள் நைவேத்தியமா படைப்பதற்கு உகந்ததுன்னு அதுல சொல்லிருக்கு அதுல ஒரு விசேஷம் என்னன்னா அந்த உணவு எல்லாமே நம்முடைய உடலினுடைய ஏழு தாத்துக்கள்ல ஒவ்வொன்றையும் வலிமைப்படுத்துவது அப்படிப்பட்ட உணவுகளை அம்பாளுக்கு படைக்கணும் அந்தந்த தாத்துவினுடைய தாத்துனா இப்ப எலும்பு நரம்பு ரத்தம் கொழுப்பு மாம்சம் மாம்சம்ங்குறமே அது ஒன்னு அதிதேவத்தையாக இருக்கிற அம்பாளை வணங்கணும்னா இந்த அததுக்கு உரிய இந்த நைவேத்தியத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு படைச்சிட்டு என்ன செய்யணும் பூஜை முடிஞ்ச உடனே அதை நைவேத்தியம் சொன்னாலே என்ன தெரியுமா அர்த்தம் காட்டுவதுன்னு அர்த்தம்

இறை அருளை பெற்று இப்பொழுது பிரசாதமாகி விடுகிறது இப்ப நாம என்ன செய்யணும் நல்ல பக்தியில முன்னேறி வந்தா பண்புல முன்னேறி வந்தா மனது விசாலமான அந்த பிரசாத உணவை தானே சாப்பிடக்கூடாது பத்து பேருக்கு வழங்க வேண்டும் அதனால பூஜையில எப்பவுமே அன்னதானம் முதலான தானங்கள் முக்கியமா இருக்கு அந்த பூஜா பலன் நமக்கு கிடைக்கணும்னா நாம தியாகம் பண்ணணும் தனக்கே வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் அந்த பாயசம் அந்த சக்கர பொங்கல் அது நமக்கு அருளை கொடுத்துரும் ஒரு டம்ளர் குடிக்கணும் ஒரு கப்பு நிறைய இல்லை கொஞ்சம் சாப்பிட்டாலும் அந்த அருளை கொடுக்கும் அதனால நீ முதல்ல அது எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இறை என்று சொல்லி எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து விடு பிறகு நீயும் சிறிது எடுத்துக்கொள் யஜ்யத்தில் மிஞ்சியதைத்தான் நீ சாப்பிடணும் முதல்ல எனக்கு வேணும்னு நிக்காது இது நல்ல பக்தனுக்கு பக்குவப்பட்ட பக்தனுக்கு அடையாளம் மற்றவர்களுக்கு பிரசாதமாய் வழங்குவது மேலானது அப்படி எல்லோருக்கும் கொடுத்தா இதுல என்ன உண்மை நிரூபிக்கப்படுகிறது கடவுள் மூலம் உயிர்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அது அறிவுறுத்துகிறது இப்ப ஒரு காரியத்தை மக்களுக்கு நினைவுபடுத்தணும் மனித சங்கிலி அப்படிங்கிறாங்க அவர்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு லட்சியத்தை ஏதோ ஒரு கொள்கையா காட்டுறாங்க இப்போ இப்படி நீ கைய பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நீ இங்க இருந்தாலும் அவங்க தள்ளி இருந்தாலும் சரி எல்லா மக்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் மட்டுமில்ல எல்லா உயிர்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன எதன் மூலம் இறைவனின் மூலம் வடிவங்களை கடந்த அந்த ஆத்ம ஸ்வரூபமானது பிரம்மஸ்வரூபமானது எல்லா உயிர்களையும் இணைத்துக் கொண்டு எல்லா உயிர்களையும் வியாபித்துக் கொண்டு எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு இருக்கின்றது அப்ப நம் அனைவருக்கும் அடிப்படை ஒற்றுமை எது பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அந்த ஒரு ஒற்றுமையை இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பது காட்டுகின்றது இப்போ முதல்ல என்ன பண்ணினா இன்னொரு உயிரை பலி கொடுத்தான் அடுத்து என்ன பண்ணினா நல்லுணவை படைத்து பிறகு அதை பிரசாதமா எல்லாருக்கும் கொடுத்தான் அதை விட இது உயர்ந்தது ஆகிவிட்டது இன்னும் சிறப்பு இப்ப கூட நீ வேற ஒண்ணத்தான் கொடுக்கற உனக்கு வெளியில உனக்கு அந்நியமா இருக்கிற ஒண்ணத்தான் குடுக்கற உண்மையிலே நீ உண்மையான பக்தனா இருந்தா இறைவனுடைய அருள் உனக்கு வேணும்னு நீ என்ன நான் செய்யணும் உன்னையே கொடுக்கணும் உன்னையே கொடுக்குறதா அந்த ஆடு கோழியை கொடுத்தா அதை வெட்டி கொன்னுட்டோம் உணவு குடுத்தா அத சமைச்சு வேக வச்சு கஷ்டப்படுத்தி நமக்கு நேரமும் பண்றோம் கடவுளுக்கு கஷ்டப்படணுமே இறைவனுக்கு கொடுப்பது என்பதன் பொருள் என்ன நாம் யார் முதல்ல தத்துவ ரீதியான விளக்கத்தை விட்டுருங்க நடைமுறையில நாம் நான் அப்படின்னு சொன்னா நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம் நம்முடைய உடலை புரிந்து கொள்கிறோம் நான் இன்னாரின் மகன் இன்னாரின் மகள் இன்னாரின் தந்தை இன்னாரின் கணவன் இப்படி எல்லாம் நம்மள வந்து உடலை வச்சு முதல்ல அடையாளப்படுத்துறோம் அப்புறம் அந்த உடம்புக்குள்ள ஒரு மனசு இருக்கு அதுக்குன்னு சில இயல்புகள் உணர்வுகள் கற்பனைகள் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த மனசுல வரக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்கு புத்தின்னு ஒண்ணு இருக்கு இந்த உடலையும் மனதையும் புத்தியையும் என்னுடையது என்று சொல்லிக்கொண்டு நான் நான் ஒருத்தன் கிளம்பி வராம பாருங்க அந்த அகங்காரம்ங்கிற அகந்தைங்கிற நான் இருக்கு அதுதான் இப்போதைக்கு நம்முடைய அமைப்பினுடைய கோருங்கிற மைய பகுதியா இருக்கு இறைவன் ஆதாரமா இருக்கான் அது வேற இப்போதைக்கு நடைமுறையில நம்முடைய அறிவுல இந்த நான்குற உணர்வு இந்த உடலையும் இந்த மனதையும் இந்த புத்தியையும் என்னுடையவை என்று அகங்கரித்து எடுத்து நான் என்று ஒன்று கிளம்பி நிற்கிறதே அந்த நான்கிற அகங்காரத்தை தான் கடவுளுக்கு கொடுக்கணும் தன்னையே தெய்வ காரியத்துக்கு மனமுவந்து ஒப்படைத்து விடுவது ஒப்பற்ற செயலாகும் முதல்ல என்ன சொன்னாங்க அதை திரும்ப பார்ப்போம் அதனை விளக்காம விட்டுருந்தேன் நான் சொந்தம் பாராட்டும் என்னையே உனக்கு பலிதானமாக வழங்கி விடுவேனாக பலினா கொடுக்கிறோம் தானம்னா கொடுக்கிறோம் பலினா அதை இறைவனுக்கே உரியதாக கொடுத்து விடுகிறோம் அதனால பலிதானம் இப்போ என்னையே இறைவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னா எதெல்லாம் கொடுக்கணும் என் உடலை கொடுக்கணும் என் மனச கொடுக்கணும் என் புத்திய கொடுக்கணும் என்னுடைய அகங்காரத்தை கொடுக்கணும் உடலை கொடுக்கிறேன் என்று சொன்னா என்ன அர்த்தம் கழுத்தை வெட்டி உடம்ப படைக்கிறது இல்ல இந்த உடலை தூயதாக வைத்திருந்து இறைவன் குடியிருக்கக்கூடிய கோயிலா இந்த உடலை வைத்திருக்கணும் அப்புறம் இந்த தான் காரியங்கள் செய்கிறோம் அதனால உடலால் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இறைவனுக்கு செய்யணும் இந்த உடல் இறைவனின் கருவி என்று நினைத்துக் கொள்ளணும் அது இறைவனுக்கு தன்னை கொடுப்பது இந்த இந்த மனசை கொடுக்கறதுனா என்ன இந்த மனசுங்கிறது உணர்ச்சி மயமானதுன்னு பார்த்தோம் அப்ப நம்முடைய அன்பு போன்ற உணர்ச்சிகளை எல்லாம் கடவுள்கிட்ட திருப்பணும் நம்முடைய உணர்ச்சிகள் அனைத்தினுடைய வடிகால நமக்கு இருக்கக்கூடியது கடவுள் தான் எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட திருப்பி அதன் மூலம் எல்லா கடவுளுடைய அருள் பிரசாதமாக நமக்கு கிடைத்துள்ள உறவுகள்ட்ட அந்த அன்பை திரும்ப கொடுக்கணும் அப்போ நம்முடைய அன்புக்கு உரியவனாக பேரன்புக்கு உரியவனாக இறைவனை கொள்ளணும் அது மனசை கடவுளுக்கு கொடுத்ததாகிறது அப்புறம் என்னன்னா புத்தியை கடவுளுக்கு கொடுக்கணும் புத்தி என்பது பெருத்து பார்த்து சரியாக புரிந்து கொள்ளுகிற அறிவு அந்த அறிவு விவேக புத்தியை கொண்டு இறைவனே மெய்ப்பொருள் இறைவனே நிலையானவன் மற்றதெல்லாம் நிலையில்லை என்று தெரிந்து கொண்டு அந்த இறைவனையே நாடு இருப்பது இப்படி உடலையும் மனதையும் அறிவையும் இறைவனிடம் ஒப்படைத்து நான் நான் கிளம்புற அகங்காரத்தை மட்டும் விட்டனும் கடவுள்கிட்ட ஒப்படைத்த உடலும் மனமும் அறிவும் திரும்ப திரும்ப வேலை செய்யும் இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழணுமோ வாழ்ந்திருந்து வேலை செய்யும் ஆனா இந்த அகங்காரம் இருக்கே இது நான் செஞ்சது நான் செஞ்சதுன்னு பெருமை பாராட்டிக்குமே அந்த அகங்காரத்தை ஆண்டவனுக்கு கொடுத்து விட்டால் அது எப்படி ஒரு ஆடு பலியிடும் போது இழக்கிறதோ அது போல இந்த அகங்காரம் இறைவனிடம் கொடுக்கப்படும் போது அழிந்து போகிறது ஐயோ அப்ப அகங்காரம் அழிஞ்சு போட்டா நான் அழிஞ்சு போயிடுவேனா இல்ல அது உனக்கு புது வாழ்வு சிந்தை பிறந்ததும் ஆங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே அகங்கார தனி ஆண்டவனுக்கு கொடுத்து விட்டால் அது உனக்கு அழிவு இல்ல அதுதான் உண்மையான பூரண வாழ்வு அதனால தன்னை இறைவனுக்கு கொடுப்பது என்பது பலிதானமாக வழங்குவது என்பது உண்மையில் என்ன சுவாமிஜிய சொல்றாங்க தன்னை தெய்வ காரியத்துக்கு மனமும் வந்து ஒப்படைத்து விடுவது அது ஆற்றலின் பெருக்கம் அகந்தையை ஒழித்தால் ஆற்றல் அன்பு வளரும் அறிவு சிறக்கும் அதனால உன் வாழ்க்கை தெய்வீகமாகவும் நிறைவானதாகவும் ஆகிவிடும் அதனால அது ஒப்பற்ற செயலாகும் அப்போ எதை பலி கொடுக்கணும் தாயமானவர் சொல்றார் துள்ளும் அறியா மனது கொடுத்தேன் அப்பா நான் உனக்கு பலி கொடுத்திருக்கிறேன் அது எப்படிப்பட்ட மனது மனது அதற்கு அறிவில்லை ஆசை வயப்பட்டு அறியாமையால் மூடப்பட்டு உன் பெருமையும் அறியவில்லை நான் எதை செய்ய வேண்டும் என்பதையும் அறியவில்லை இது அறியா மனது இப்படி அறியாமையில் சூழப்பட்டிருப்பதால் இந்த மனது என்ன செய்கிறது துள்ளும் மனதாக இருக்கிறது அமைதியாக இல்லாமல் அலைபாய்ந்த வண்ணம் நிம்மதியற்று திரிகின்றது இப்படிப்பட்ட மனதை உனக்கு பலி கொடுத்து விட்டேன் பலி கொடுப்பது மனதை பலி கொடுப்பது என்பது என்ன அதனுடைய அறியாமையை நீக்கி அலைபாயும் தன்மையை ஒடுக்கி அமைதிப்படுத்தி ஆண்டவனிடத்து ஒப்படைப்பது இது அழிவு அல்ல அமர வாழ்வு जय श्री शारदा महामाई की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय